ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டோரண்ட் வெப்சைட்லேருந்து எப்படி வீடியோவோ கேமோ இல்லை ஏதாவது வால்பேப்பர்ஸை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது யூடோரண்ட் அப்ளிகேஷனை வச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூடோரண்ட் அப்ளிகேஷனை வச்சும் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும், யூடோரண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடோரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா அன்இன்ஸ்டால் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் ஓப்பன் கொடுத்துருங்க, ஏன்னா இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனதில் ஓப்பன் கேட்குது. உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் இல்லைன்னா கேன்சல் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட யூசி ப்ரௌசர் இருக்கிறதுனால யூசி ப்ரௌசர். இப்போ நான் வந்து தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ண போகிறேன். நிறைய டோரண்ட் வெப்சைட்ஸும் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் அந்த வெப்சைட்ஸ்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து பென்டென் ஏலியன் ஸ்வாப் அப்படிங்கிற இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். இந்த பென்டென்னோடைய எபிசோடா இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து மேக்னெட்டிக் லிங்க், இன்னொன்று வந்து டோரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டோரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடோரண்ட் அப்ளிகேஷன் வச்சு ஓப்பன் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் டோரண்ட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். இதை இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடோரண்ட் அப்ளிகேஷனை வச்சு ஓப்பன் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மேக்னெட்டிக் லிங்க் எதுக்குன்னா டைரெக்டாக வந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணாமல் யூடோரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே லோட் பண்ணி அந்த ஃபைலை வந்து லோட் பண்ணி டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 to 2 minutes வந்து டைம் எடுக்கும் இதில் வந்து ஃபைல் ஆட் ஆகிறதுக்கு. இப்போ வந்து கேன்சல் ஆர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஃபைலு. இப்போ இதில் வந்து இடிஏ அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறத காட்டும். இப்போ வந்து 5 days 41 minutes வந்து டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இது நெட்டு ஃபாஸ்ட்டை பொறுத்தும் சில டைமில் காட்டும், சில டைம்ஸில் வந்து சீடர்ஸை பொறுத்தும் காட்டும். இப்போ வந்து இந்த ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபைலை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஸ்பீடு காட்டும். ஃபஸ்ட் ஒன் வந்து டவுன்லோடிங் ஸ்பீடை காட்டும், இன்னொன்று வந்து அப்லோடிங் ஸ்பீடு. இந்த அப்லோடிங்கை உங்கள் ஃபைல் எந்தளவுக்கு டவுன்லோட் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து ஃபைல் வந்து ஆன்லைனில் அப்லோட் ஆகும். அப்படி அப்லோட் ஆகிற டைம் அந்த அப்லோட் பண்ணிட்டுருக்க அந்த டைமில் வந்து மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. இது இந்த டேட்டுன்னு கொடுத்துருக்கிறது வந்து எந்த டேட்டில் வந்து இந்த ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படிங்கிற டேட்டு, அப்புறம் அந்த டைமிங்கு. இந்த ரேஷியோங்கிறது எந்த அளவுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ரேஷியோ வந்து காட்டும். பியர்ஸ்னால் இப்போ இந்த டைமில் எத்தனை பேர் உங்களை மாதிரி இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். சீடர்ஸ்னால் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு அந்த ஃபைலை வந்து ஆன்லைன் வழியாக உங்கள் மொபைல் ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீடர்ஸு. சீடர்ஸ் ஜீரோவில் இருக்கிறப்போ உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. எத்தனை அளவு எந்த அளவுக்கு சீடர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸ்பீடாக. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஒருத்தர் வந்து 180 MB அந்த ஸ்பீடுக்கு வந்து தந்துட்டுருக்காரு. ஸ்பீடு வந்து ஏறும் இறங்கும். இப்படி தான் வந்து யூடோரண்ட் அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது. இன்னொன்று மெத்தட் 2 வந்து என்னென்னா, யூடோரண்ட் அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன்.
இந்த மெத்தட் வந்து சில வெப்சைட்ஸில் கொடுத்துருப்பாங்க, சில வெப்சைட்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. லோட் ஆகுது. இப்போ நான் அந்த ஸ்டூவர்ட் லிட்டில் மூவி வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நிறையா லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வெப்சைட்ஸில். இந்த லிங்க்ஸ் எதுக்குன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைலை வந்து எந்த அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக உங்கள் ப்ரௌசர் வழியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இதில் நிறையா லிங்க்ஸ் வந்து ப்ரீமியம் கட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம்னா என்னென்னா, ஆன்லைனில் வந்து நீங்கள் சம் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் வந்து பே பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டவுன்லோட் பண்ணுறப்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, யூடோரண்ட் அப்ளிகேஷன் மாதிரி. இப்போ நான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஓப்பன் லோட் .co அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் பண்ணுவேன். ஏன்னா இந்த வெப்சைட்ஸில் வந்து ப்ரீமியம் அந்த மாதிரி கட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஃப்ரீயாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லிங்க்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு அப்படின்னு கொடுத்துட்டேன். அது வந்து அடுத்த பேஜில் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வியூ, அதாவது வியூ பண்ணிங்கன்னா அந்த படத்தை வந்து ஆன்லைனில் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் வந்து டவுன்லோட் பண்ணுறது, நீங்கள் அந்த டவுன்லோடை கொடுத்தோன்னே ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. சில ஃபோன்ஸில் வந்து அது வைரஸ் அலர்ட் மாதிரி காட்டும், அது வந்து வைரஸ் அலர்ட்டு அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்கள் ஃபோனுக்கு வராது, சும்மா ஒரு அலர்ட் மட்டும் காட்டும். இப்போ வந்து இதில் வந்து 5 seconds ஆகும், இந்த 5 seconds ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் டு கண்டினியூன்ட்ருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறதா இல்லை ஆன்லைனில் ப்ளே பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் டவுன்லோட் பண்ணலை. இப்படி தான் வந்து டோரண்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணாமையும் நம்ம டோரண்ட் வெப்சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் நியூஸ் அப்டேட்ஸ் வந்து நாங்கள் நோட்டிஃபை பண்ணுறோம் உங்களுக்கு.